இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் பக்தர்களுக்கு எல்லா வகையிலும் தரிசனம் செய்து லெகுவாக செல்வதற்கு பல்வேறு முனைப்புடன் கூடிய திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கடந்த மாதம் 7ஆம் தேதி பதவியேற்ற நாளிலிருந்து பல மாற்றங்களை செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பில் 100 கோடி ரூபாய் திருக்கோயில்களை தொன்மை மாறாமல் புதுப்பித்தலும் தெப்பக்குளங்களை சீரமைத்தலும் பழுதுபட்டிருக்கின்ற தேர்களை புனரமைப்பதும் புதிய தேர்களை உருவாக்குவதற்குமாக 100 கோடி ரூபாயை நேற்றைக்கு ஒதுக்கீடு தந்திருப்பதற்கு இந்த நிலையிலே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் 36,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. 2,00,000க்கும் மேற்பட்ட நஞ்சை புஞ்சை நிலங்கள் உள்ளன. பல ஆயிரம் கணக்கான அசையா சொத்துக்கள் கட்டிடங்களாக உள்ளன. இவைகளில் திருக்கோயில்களிலும் இது போன்ற சொத்துக்களிலும் நடைபெறுகின்ற குறைகள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு குறைகள் பதிவிடுக என்ற ஒரு செயலியை ஏற்கனவே ஆரம்பித்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் நிறைய கைபேசியிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பல்வேறு குறைகளை பொதுமக்களும் ஆன்மீகவாதிகளும் அளித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு சுலபமாக தங்களுடைய குறைகளை செலுத்துவதற்காக இன்றைக்கு கைபேசியிலே அவருடைய குறைகளை பெறுவதற்காக ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய சீரிய சிந்தையில் உருவான திட்டத்தை இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையுடைய தலைமை அலுவலகத்தில் துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த கைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தொலைபேசி எண்ணானது 044 சென்னைக்குண்டான பின்கோடு எண், 2833399999 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உடனடியாக மறுமுனையிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பேசுகிறோம், என்ன உங்களுடைய கோரிக்கை என்று கேட்பார்கள். அந்த கோரிக்கையை சொன்னவுடன் முழுமையாக கணினியிலேயே அவருடைய கோரிக்கை பதிவாகும். இந்த கோரிக்கைகள் உடனடியாக இந்து சமயத்தினுடைய செயலாளர் அவர்களிடத்திலும் ஆணையர் அவர்களிடத்திலும் இணையாளர் அவர்களிடத்திலும் இந்த கோரிக்கைகள் சென்றடையும். உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்படும். அந்த குறைகளுடைய நடவடிக்கைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருந்தாலும் நல்ல நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரசேகர் அவர்களும் அதேபோல் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துடைய இணை ஆணையாளர் கண்ணன் அவர்களும் இந்த திட்டங்களை ஒருங்கிணைந்து மக்களுடைய குறைகளை அறிந்து உடனுக்குடன் தீர்த்து வைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். உடனடியாக கொரோனா தொற்று என்பது வேகமாக குறைந்து வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சென்னையிலே பார்த்தால் கூட 100, 120 என்ற அளவிற்குத்தான் இப்போது கொரோனா நோய் தொற்று உள்ளது. ஏற்கனவே கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் முழுமையாக குணமடைந்து வீடுகளில் திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நோய் தொற்று முழுவதும் கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் பிரயாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையிலே திருக்கோயிலை திறப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். மற்ற தளர்வுகள் வந்து அதிகமாக பல சமயங்களில் சொல்லியிருக்கின்றோம். அதிகமாக கூட்டம் கூடுகின்ற இடங்களை தவிர்ப்பதுதான் இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய முக்கிய நோக்கம். அந்த வகையிலே திருக்கோயில் திறந்துவிட்டால் பக்தர்கள் அதிக அளவு கூடுவார்கள். திருக்கோயிலுக்குள் பக்தர்களை ஒழுங்குபடுத்துவது என்பது காவல்துறை வைத்து சிரமமான காரியம். டாஸ்மாக் போன்றது பொது இடங்களில் இருக்கின்றது.
அதில் வருபவர்களை ஒழுங்குபடுத்தலாம் அதேபோல் காவல் துறையை பயன்படுத்தலாம் இதில் சற்று வித்தியாசம் என்பதால் தான் காலதாமதிக்கப்படுகிறது முழுமையான நோக்கம் என்னவென்றால் இந்த கொரோனா நோய் தொற்று மேலும் பரவாமல் இருப்பதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக சேரும் இடங்களை கொஞ்சம் காலதாமதித்து திறக்கலாம் என்பதுதான் முழு நோக்கம் அதில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பக்தர்கள் தான் அனுமதிக்கப்படுவதில்லையே தவிர திருக்கோயிலில் அன்றாடம் நடைபெறுகின்ற ஒரு கால பூஜை நான்கு கால பூஜை ஆறு கால பூஜை தொடர்ந்து தெய்வத்திற்கு வேண்டிய அனைத்து சம்பிரதாயங்களின்படி தினந்தோறும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே கூடுகின்ற குழு அது குறித்து தீர பரிசீலித்து வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் முதலில் திருக்கோயில் திறப்பதற்குண்டான உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிப்பார் அவர்கள் போராடுவதற்கு வேறு எந்த ஆயுதமும் கிடைக்கவில்லை இந்து சமயத்துறை பொறுத்தளவில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த 49 நாட்களுடைய நடவடிக்கைகளில் அவர்கள் தடுமாறி இருப்பதுதான் ஏதோ கிடைத்திருக்கின்ற இதையாவது போராட்டமாக கையில் எடுப்போம் என்று எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டமும் தொடர்ந்து நடத்துகின்ற சூழ்நிலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தர மாட்டார்கள் கோயில்கள்ல வந்து தொடர்ந்து இந்த தமிழ் வழி வழிபாட்டுல வந்து சட்டத்தை ஏற்றுந்து கோரிக்கை வந்து நீங்க தலமா வைக்கிறது அதுடைய செயல்பாடுகள் என்ன இந்த கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்வது என்பது இன்று நேற்று வந்ததல்ல 1962 ஆண்டே திருக்கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்பது இருக்கின்றது தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசு என்பது திருக்கோயில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்பதை பக்தர்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் முதுகலை கோயில்கள் கிரேட் 1 என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்கோயில்களில் முதல் கட்டமாக தமிழை அர்ச்சனை செய்யப்படும் என்ற விளம்பர பதாகை வைத்து தமிழை அர்ச்சனை செய்ய இருக்கின்ற அந்த அர்ச்சகருடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் குறிப்பிட உள்ளோம் ஆகவே தமிழில் அர்ச்சனை செய்வதென்பது அனைத்து திருக்கோயில்களிலும் கட்டாயமாக தமிழ் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை விரும்புபவர்கள் தமிழில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய வழி நிச்சயம் அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் அது குறித்து நல்ல அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்கள் சார் இப்போ கோவில் நிலங்கள்ல நீண்ட காலமா ஆக்கிரமிப்புல இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து வாடகைதாரரை மாத்தி அந்த வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சொத்துக்கள் என்பது அந்த காலத்தில் ஜமீன்தார்களாலும் மன்னர்களாலும் பெரும் பணக்காரர்களாலும் வழங்கப்பட்ட நன்கொடை அந்த நன்கொடைக்கு பட்டா தருவது என்பது சட்டத்தின்படி ஆய்வு செய்து சட்டத்தின்படி தான் அதை செயல்படுத்த முடியும் அந்த இட திருக்கோயில் சார்ந்த இடங்களிலே நீண்ட நாட்களாக குடியிருப்பவர்கள் வாடகைதாரர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு இருக்கின்றோம் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அந்த வாடகை என்பதும் ஒரு சில இடங்களில் கட்ட மறுக்கிறார்கள் இந்த வாடகையையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து விரைவில் நல்ல முடிவெடுப்போம் திருக்கோயில் நிலங்களை பொறுத்தளவில் தானமாக வந்தது அதை இன்னொருவருக்கு பட்டா செய்வதற்கு இடம் இருக்கிறதா என்பது சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவினை அறிவிப்போம் ஓகே